பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோயாபீன் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சோயாபீன், மீடியம் சைஸ் சோயாபீன் பாயில் பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். 3-4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு பாதி பாதி பண்ணி வச்சிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் கசகச, மிளகு ஒரு அரை ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், வெந்தய கீரை கழுவி சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு கப்பு தேங்காய், ஒரு इंच இஞ்சி, கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு 3 கிராம், இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன், கசகச, மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கிராமு, மஞ்சாத்தூள், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, உப்பு. இப்போ இது மிக்ஸி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே தக்காளி போட்டு நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் மேலே ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு வெந்தய கீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு நிமிஷத்துக்கு இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். சோயாபீன் போட்டுட்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்ஸி பண்ணி வச்ச அந்த மசாலாவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியும் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். பாருங்க, இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 3 விசில் எடுத்தா கிரேவி ரெடி ஆயிடும். பாருங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்கிற தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு பாருங்க, கரண்டிலேயே கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பீஸ் பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கழுவி கொஞ்சம் இந்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மீல் மேக்கர் சோயாபீன் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். சோயாபீன் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி.